الحمد لله الحمد لله الموفق المعين والصلاة والسلام على سيدنا محمد الصادق الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا أقول لكم عندي خزائن الله ولا أعلم الغيب ولا أقول لكم إني ملك قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم اللهم بارك لنا في ساعنا ومدنا أو كما قال بدع النبي صلى الله عليه وسلم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்குடையாக வந்துதித்த அண்ணலும் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய, மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமைதியாக அமர்ந்து அவனை பற்றியும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவ்விருவரும் பிரியப்பட்ட சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வழிமார்களை பற்றியும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி, இந்த வார ஜுமாவிலே நாம் எதிர்வருகின்ற சுதந்திர தினத்தை முன்னிட்டு சில கருத்துக்களை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்தியா சுதந்திரம் பெற்று 76 ஆண்டுகள் நிறைவடைகிறது. உலகில் வாழுகின்ற மனிதன் எந்த கொள்கையை பின்பற்றுபவனாக இருந்தாலும், அவன் மனிதனாக வாழ்வதற்கு தேவைப்படுகிற அடிப்படை தகுதி அடுத்தவர்களின் உரிமையை மதித்து வாழ்வது. ஒரு நாடு மற்ற நாடுகளிலிருந்து, அவர்களின் சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பு பெற்றதாக இருக்க வேண்டும். ஒரு மாநிலம் அடுத்த மாநிலங்களின் தொந்தரவுகளிலிருந்து பாதுகாப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஒரு ஊர் மற்ற ஊர்களின் ஆபத்துகளிலே இருந்து பாதுகாப்புணர்வோடு வாழ வேண்டும். ஒரு மஹல்லா மற்ற மஹல்லாக்களிலிருந்தும், ஒரு தெருவை சார்ந்தவர்கள் அடுத்த தெருக்காரர்களிடமிருந்தும், ஒரு வீட்டில் வாழும் குடும்பம் அடுத்த குடும்பங்களிலே இருந்தும், ஏன் ஒரு குடும்பத்திற்குள் வாழக்கூடியவர்கள் ஒருவர் அடுத்தவர்களிடத்திலிருந்தும் பாதுகாப்புணர்வோடு வாழ வேண்டும். இதுதான் இயற்கையின் நியதி. மனிதன் வாழுகிற காலத்தில் அடுத்தவர்களுக்கு தொந்தரவாக வாழ்வதை இஸ்லாம் அறவே விரும்பவில்லை. அவன் தன்னுடைய உறவுக்காரர்களுக்காக இருந்தாலும், நண்பர்களுக்காக இருந்தாலும், அல்லது அறிமுகமே இல்லாத யாரோ ஒருவருக்காக இருந்தாலும் அநீதி செய்ய முயற்சிப்பது கூடாது. அடுத்தவர்களுடைய உணர்வுகளில், அடுத்தவர்களுடைய உரிமைகளில், அடுத்தவர்களுடைய சுதந்திரத்தில் கை வைப்பதை இஸ்லாம் அறவே அனுமதிப்பது கிடையாது. ஆனால் இன்றைக்கு உலகம் மனித உரிமை மீறல்களால் நிரம்பி வழிகிறது. அடுத்தவர்களுடைய உரிமைகளை பற்றி யோசிப்பதற்கும் அதை பின்பற்றி நடப்பதற்கும் மனிதர்கள் தயாராக இல்லை. அது தனி மனித ஒழுக்கமாக இருந்தாலும், அல்லது மாநிலங்கள் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், அல்லது நாடு சார்ந்த தேசிய சர்வதேச பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த நிலை தொடர்கிறது. ஒரு நாடு பக்கத்து நாட்டு நிலங்களை ஆக்கிரமிக்க முயற்சிப்பதும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சீனா இந்தியாவின் நிலங்களை அபகரித்துக் கொள்வதற்காக நீண்ட நாட்களாக திட்டம் தீட்டி வருகிறது. சில
பல 100 கிலோமீட்டர்களை அபகரித்து விட்டதாகவும் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு நாடு இன்னொரு நாட்டை அபகரிக்க முயற்சிப்பது, தொடர்ச்சியாக அமெரிக்கா ஈராக் ஈரான் போன்ற நாடுகளின் மீது போர் தொடுத்ததும் இன்றைக்கு இஸ்ரேல் பலஸ்தீன் மீது போர் தொடுத்து கொண்டிருப்பதும் எல்லாம் நாம் அறிந்த செய்திதான். ஒரு நாடு இன்னொரு நாட்டின் உரிமை மீது அவர்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் ஆக்கிரமிக்க நினைப்பது தற்போது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்திற்கான உரிமைகளை மதித்து நடப்பதில் குறைவு செய்கிறது. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தராத மாநிலங்கள் அண்டை மாநிலங்களாக இருக்கின்றன. அல்லது மற்ற பிரச்சனைகளிலேயும் அண்டை மாநிலங்களை உரிமைகளை பேணாமல் நடக்கக்கூடிய மாநிலங்களையும் நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். இப்படியாக மனிதன் ஒருவன் அடுத்தவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், கொடுக்க வேண்டிய உணர்வு சுதந்திரம் இவையெல்லாம் மதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளின் அடையாளங்களில் ஒன்றாகவும் இதை கூறியிருக்கிறார்கள். எல்லா மனித உரிமை மீறல்களிலும் ஒருவன் அடித்தவன் அடுத்தவனை அடித்து பிடுங்குவான். ஒரு மாநிலம் அடுத்த மாநிலத்தில் வஞ்சகம் செய்யும், ஒரு நாடு அடுத்த நாட்டிடம் வஞ்சகம் செய்யும். இது எல்லாவற்றிலும் மிக பெரியது எது என்றால், ஒரு கொள்கையை பின்பற்றுபவர்கள் அடுத்த கொள்கையை பின்பற்றுபவர்களை ஆக்கிரமிக்க நினைப்பதுதான். ஒரு முஸ்லிம் அடுத்த மதத்தை அல்லது கொள்கையை பின்பற்றுபவர்களை தாக்குவதோ அவர்களுடைய உரிமைகளை மீறுவதோ கூடாது. அதே போலதான் முஸ்லிமின் மீது மற்ற கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் ஆக்கிரமிப்போ அபகரிப்போ செய்ய நினைப்பது கூடாது. நான் சுட்டிக்காட்ட வருவது, நேற்றைய தினம் ஒரு அமெண்ட்மெண்ட் பில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வக்ஃப் வாரிய சொத்துக்கள் விஷயத்திலே கிட்டத்தட்ட ஒரு 40 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு புதிதாக சட்டம் வெளியாகி இருக்கிறது. ஒரு சார்பு நிலையை கொண்டிருக்கக்கூடிய இந்த மத்திய அரசு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் வக்ஃப் செய்து அதை பாதுகாத்து வரக்கூடிய வக்ஃப் வாரியத்தின் மீது கை வைத்து வக்ஃப் வாரியத்தின் தனித்தன்மையை அதிகாரத்தை குறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. அதில் பல ஆபத்துகள் இருக்கின்றன. என்னென்னவெல்லாம் அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள், அது எப்படிப்பட்ட விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தும் என்பதை நாம் செய்திகள் வழியாக நாம் தெரிந்திருப்போம். நான் ஒன்றே ஒன்றை உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். வக்ஃபு சொத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் பள்ளிவாசலுடைய கடையை வாடகைக்கு எடுத்து வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். 12 ஆண்டுகளாக தொடர்ந்து அவர் அதை அபகரித்து ஆக்கிரமித்து வைத்திருந்தார். இப்பொழுது திருத்தப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்படி அந்த கடையை அவர் உரிமை கோர முடியும், அந்த கடை அவருக்கு சென்று வரும். நிறைய ஆபத்துகள் இருக்கின்றன, அதில் நான் ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். இது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய சொத்துக்களான தானத்தில் கொடுக்கப்பட்ட வக்ஃப் வாரியத்திற்கு அளிக்கப்பட்ட சொத்துக்களை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பதற்கு வசதியாக திருத்தப்பட்டிருக்கக்கூடிய சட்டம். இன்னும் ஒரு ஆபத்து, நாம் பயப்பட வேண்டிய ஆபத்து என்னவென்றால், இதுவரை வக்ஃப் வாரியத்தில் முழுக்க முழுக்க மேல்தட்டிலிருந்து அடிமட்டம் வரை முஸ்லிம்கள் மட்டுமே பொறுப்பில் இருக்க முடியும். ஆனால் இப்பொழுது முஸ்லிம் அல்லாத இரு நபர்களையும் வாரியத்தில் இணைப்பதற்கான திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது பள்ளிவாசலுடைய சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு முஸ்லிம் அல்லாதவர்களும் இனி இணைந்து கொள்வார்கள். அன்பானவர்களே, இது எப்படிப்பட்ட உரிமை மீறல் என்றால், ஜனநாயகத்தின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் முஸ்லிம்களை அடித்தொழிப்பதற்கான பெரும் முயற்சியின் தொடக்கம், முஸ்லிம்களை வலுவிழக்க செய்வதற்கான முயற்சி, முஸ்லிம்களை இரண்டாம் தர மக்களாக இந்த நாட்டில் நடத்துவதற்காக சொல்லப்படுகின்ற முயற்சி, இதுவெல்லாம் நாம் சொல்கிற வார்த்தைகள் அல்ல. நேற்றைக்கும் இன்றைக்கும் பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தை எதிர்த்து பேசிய எம்பிக்கள் சொல்லுகின்ற வார்த்தை, வல்லுநர்கள் சொல்லுகிற வார்த்தை, அரசியலை கரைத்து குடித்தவர்கள் பேசுகிற வார்த்தை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்காக சென்றவர்கள் பேசுகிற பேச்சு. அன்பானவர்களே, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஒரு மதம் சார்ந்தவர்கள் மீது அந்த மதம் சாராதவர்கள் தொடுக்கிற இந்த
தாக்குதல் தான் உலகத்திலேயே பெரிய ஆபத்து. பல நாடுகளில் போர்கள் நடக்கின்றன. எந்த இடங்களில் எல்லாம் இடத்தை அபகரிக்க வேண்டும் என்று ஒருவன் போராடுகிறானோ, அடுத்தவர்களிடத்தில் சண்டை செய்கிறானோ, ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிக்கிறானோ, அவன் ஒரு கட்டத்தில் தன்னுடைய போரை நிறுத்தி விடுவான். ஒரு கட்டத்திற்கு மேல் முயற்சி செய்ய மாட்டான். ஆனால் எவன் தனது கொள்கையை எதிர்த்து நிற்பவர்களை எதிர்த்து நிற்கிறானோ, நமது கொள்கை தான் இருக்க வேண்டும், அடுத்தவர்கள் கொள்கை இருக்கக்கூடாது என்று கருதுகிறானோ, அவன் அநியாயத்தை பயப்பட மாட்டான், மனசாட்சிக்கு பயப்பட மாட்டான். அவன் எந்த கொள்கையில் இருக்கிறானோ அந்த கொள்கையின் கடவுளுக்கும் கூட பயப்பட மாட்டான். இன்றைக்கு இஸ்ரேல் பலஸ்தீன் போர் அப்படிப்பட்டது தான். இஸ்ரேல் உண்மையிலேயே பலஸ்தீனின் நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்று நினைத்து போராடி இருந்தா இவ்வளவு இழப்புகளை சந்தித்ததற்கு பிறகு பின்வாங்கி இருக்க வேண்டும். ஏன்னா நாம் எவ்வளவு செலவு செய்கிறோமோ அந்த செலவு செஞ்சு நமக்கு கிடைக்க போற லாபம் கம்மின்னும் போது அந்த வியாபாரத்தில் யாருமே ஈடுபட மாட்டோம். ஒரு 1000 ரூபா லாபம் வரும், ஆனால் செலவு 2000 ரூபா செய்யணும்னா அந்த வியாபாரம் யாராவது நம்ம செய்வோமா? ஆனால் இங்கே இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்? அவர்களுக்கு நிலம் முக்கியம் அல்ல, முஸ்லிம் மக்களை அடித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்கு சொல்லப்படுகிற சாக்கு தான் அந்த பூமி எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார். எனவே அன்பானவர்களே, ஒரு கொள்கை சார்ந்த மக்களின் மீது நிகழ்த்தப்படுகின்ற தாக்குதல் தான் உலகத்திலேயே மிக 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 மோசமானது. ஒருவனை எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் அவனை அடிக்கிறேன் என்று ஒரு மனிதன் நினைப்பானே ஆனால் அவன் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதியற்றவன். என்னை எதிர்க்கிறான், அவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்கிற போது இஸ்லாம் சொல்லுகிற சட்டம், அவன் எந்த அளவிற்கு எதிர்க்கிறானோ அந்த அளவிற்கு தான் நீங்கள் எதிர்க்க வேண்டும். அவன் உங்களை திட்டிக் கொண்டிருக்கிறான், வார்த்தைகளால் உங்களிடத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறான் என்றால் நீங்கள் கை ஓங்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நாமும் வார்த்தைகளால் தான் பதில் சொல்ல வேண்டும். ஒருவன் கை ஓங்குகிறான் என்றால் அவன் ஓங்குகிற அளவிற்கு தான் நாம் கை ஓங்க முடியும் மார்க்கத்தில். அதனால்தான் திருக்குறானில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிற சட்டம், கை வெட்டப்பட்டால் பதிலுக்கு கை வெட்டப்பட வேண்டும், கால்கள் வெட்டப்பட்டால் பதிலுக்கு கால்கள் தான் வெட்டப்பட வேண்டும். ஒருவன் கொலையே செய்து விட்டான் என்றால் பகலத்திற்கு அவனை கொலை செய்ய வேண்டும். மற்ற மனிதர்களுடைய உரிமைகளை மதித்து நடப்பதில் இந்த உலகம் தாறுமாறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியா அரசாங்கத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கான நலவுகளை பற்றி சிந்திப்பதை விட மக்களுக்கு ஏற்படுகின்ற துயரங்களிலிருந்து அவர்களை மீட்டு நிவாரணம் தருவதில் எடுக்கிற முயற்சியை விட தான் சார்ந்திருக்க கொள்கையை வளர்ப்பதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவர்களை எல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய முயற்சியில் தான் இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் நமக்கு இருக்க வேண்டிய சில உணர்வுகள், சில பொறுப்புகளை குறித்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் மீது நிகழ்த்தப்படுகிற தாக்குதல்களில் இது முக்கியமானது. இன்றைக்கு ஒரு மார்க்க அறிஞர் எழுதியிருக்கிறார், பாபரி மஸ்ஜித் வக்ஃபு செய்யப்பட்ட இடத்தில் கட்டப்பட்ட கட்டடம் தான், அது முழுக்க வக்ஃபில் தான் இருந்தது. அதை உரிமை கொண்டாடியவர்கள் நீதிமன்றத்தில் சென்று உரிமை கொண்டாடிய போது கூட வக்ஃபு வாரியத்தின் முழு அதிகாரத்தில் அது இருந்ததால் தான் சட்ட ரீதியாக அந்த இடத்தை அவர்களால் மீட்டுக் கொள்ள முடியவில்லை, இந்த இடத்தை அபகரிக்க முடியவில்லை. வக்ஃபு வாரியத்தின் அந்த அதிகாரத்தை குறைப்பது மூலம்தான் இனி வரும் காலங்களில் நான் இது போன்று உதாரணத்திற்கு பாபர் மஸ்ஜித், அதற்கு பிறகு வரக்கூடிய மஸ்ஜிதுகள் எல்லாம் வக்ஃபு வாரியத்தின் அதிகாரத்தை குறைத்து விட்டால் முழுக்க நீதிமன்றம் அல்லது அரசாங்கம் சொல்லுகிற வகையில் அபகரித்துக் கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த சட்ட ரீதியிலான தாக்குதல். இப்பொழுது நாடு செல்லுகின்ற பாதையை உங்களுக்கு மிக சுலபமாக எளிய முறையில் கூறுவதாக இருந்தால், இனி முஸ்லிம்கள் அநியாயமான முறையில் கொல்லப்பட மாட்டார்கள், சட்ட ரீதியாக நசுக்கப்படுவார். எல்லாமே சட்ட ரீதியாக அங்கீகாரமாகவே வருது. நீதிமன்றத்தில் அவர்களுடைய ஆட்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அரசாங்க துறைகளில் அவர்களுடைய ஆட்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வக்ஃபு வாரியத்திற்குள்ள அதிகாரம் கூட மாவட்ட கலெக்டருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
இனி அவர் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஒரு வக்ஃபு சொத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் கலெக்டருக்கு போகுது. இவ்வளவு நாளாக இந்த வக்ஃபு வாரியத்தின் தீர்ப்பாயத்துக்கு தான் இருந்தது. இதிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினைகளில் முதலாவது, நாம் ஏன் இந்த துறைகளில் எல்லாம் கவனம் இல்லாமல் இருக்கிறோம்? அரசாங்க துறைகளிலோ அதிகாரத்திலேயோ நமக்கு எந்த விதமான சதவிகிதமும் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. தொடர்ச்சியாக நாம் இதை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதிகாரங்களில் அரசு பொறுப்புகளில் வருவதற்கு முஸ்லிம் சமுதாயம் முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது, இஸ்லாமிய சட்ட திட்டங்களின் மீது நமக்கு ஈர்ப்பு வேண்டும். பேரளவில் முஸ்லிம்களாக நாம் இருக்கக்கூடாது. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இன்றைக்கு இந்த வக்ஃபு திருத்தங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு அதற்கான காரணங்களை கூறுகிற போது 120 பேர் நாடு இந்திய அளவில் வழக்கு போட்டு இருக்கிறார்கள். எதற்கு? இந்த வக்ஃபு வாரியத்திற்கான அதிகாரம் குறைக்கப்பட வேண்டும், அது மத்திய அரசு மூலமாக இயங்க வேண்டும் என்று 120 பேர் நாடு பூரா கேஸ் போட்டிருக்கிறார்கள். அந்த 120 பேர்ல 15 பேர் முஸ்லிம்கள். வக்ஃபு வாரியத்திற்கான அதிகாரம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய 15 பேர் யாரு? முஸ்லிம்களே வழக்கு போட்டு இருக்கிறார். வக்ஃபு வாரியத்தின் அதிகாரம் குறைகிற போது ஏற்படுகிற விளைவு முஸ்லிம்களுக்கானதுதான். நீங்கள் ஒரு விஷயத்தை வரலாற்றிலே தொடர்ந்து கவனித்துக் கொண்டே வந்தால், முத்தலாக் சட்டம் இயற்றப்பட்ட போது அந்த சட்டத்தை இயற்றுவதற்கான காரணங்களில் ஒன்றாக கூறப்பட்டது, முஸ்லிம் பெண்களே எங்களுக்கு வந்து கேஸ் கொடுத்திருக்கிறார்கள், எங்களுடைய சட்டம் ஆபத்தாக இருக்கிறது, பெண் உரிமையை மீறுகிறது என்று, அதனால்தான் நாங்கள் இந்த சட்டத்தை போடுகிறோம் என்று சொன்னார்கள். அந்த முத்தலாக் தடை சட்டம் வருவதற்கு காரணமாக பின்னணியில் சில முஸ்லிம் பெண்கள் இருந்தார்கள். இன்றைக்கு வக்ஃபு வாரியத்தின் அதிகாரத்தை குறைத்ததற்கு பின்னாலும் 120 வழக்குகள் இருந்தாலும் முஸ்லிம்கள் சார்பாக போடப்பட்ட வழக்குகள் தான் பிரதானமாக இங்கே காரணமாக சொல்லப்படுகிறது. முஸ்லிம்களே கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யறது, அவங்களுக்காகத்தான் நாங்கள் போராடுறோம்னு சொல்லி அவர்கள் புலித்தோல் போர்த்திய நாய்களாக, ஓநாய்களாக, நரிகளாக சமுதாயத்தில் சட்டங்களை இயற்றி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு போதுமான அளவிற்கு இஸ்லாத்தின் மீது பிடிப்பு கிடையாது. அதனால் ஏற்படுகிற பாதிப்பு தான் இதுவெல்லாம். இன்னொன்று, மூன்றாவது முக்கியமான குறை, நாம் கவனிக்க வேண்டிய படிப்பினை என்னவென்றால், வழக்கு போட்ட முஸ்லிம்கள் அந்த வழக்கிற்கான காரணங்களை தெளிவுபடுத்துகிற போது, நான் இரண்டு காரணங்களை மட்டும் சொல்கிறேன், எங்களுடைய வக்ஃபின் கீழ் வரக்கூடிய மஸ்ஜித் அல்லது மதரசாக்கள் அல்லது தர்காக்களுடைய நிர்வாகிகளில் சிலர் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கு தாங்களே பொறுப்பை நீடித்துக் கொள்வதும், வக்ஃபுடைய சொத்துக்களை விற்க முயற்சிப்பதும் அல்லது அவர்களுடைய பெயரில் எடுத்து உள்வாடகைக்கு விடுவதும் நடக்கிறது. அதாவது மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் அந்த சொத்துக்களை தான் நினைக்கிற வகையில் வளைத்துக் கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர் சேர்க்கிறார். இந்த குற்றச்சாட்டை முழுவதுமாக நாம் மறைக்க முடியாது, இல்லை என்று சொல்ல முடியாது. பல இடங்களில் இந்த பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிகாரத்தில் உள்ளவர்களோ அல்லது மஹல்லா மக்களோ இந்த சட்ட திட்டங்கள் குறித்த தெளிவான பார்வையும் அதை பின்பற்றுவதிலே தேவைப்படுகின்ற தெளிவான ஆலோசனைகளையும் பெற்று நடக்காதவரை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை. ஆனாலும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், எதிர்கட்சிகளுடைய தொடர்படியான கருத்து மோதல்களால் உடனடியாக இந்த சட்டம் நிறைவேற்றப்படாமல் மேலவைக்கு சென்றிருக்கிறது. இன்னும் அது முழுமையாக அமலுக்கு வரவில்லை. அன்பானவர்களே, இது ஒரு சாதாரண பிரச்சனை என்று நாம் சொல்லி நகர்ந்து விட முடியாது. இந்த சமுதாயம், இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் மிக பெரும் ஆற்றல் எது என்றால் ஜமாத்துகளின் பவர் தான். நம்முடைய மஹல்லாவில் நமது மஸ்ஜிதிற்கு கீழ் நாம் நம்முடைய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு எல்லாமுமாக பள்ளிவாசல் இருக்க வேண்டும். நாம் இங்கே பள்ளிவாசலுக்கு எதற்கெல்லாம் வருகிறோம் என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தொழுகைக்கு வருவதை தாண்டி எதற்கெல்லாம் நாம் இந்த மஸ்ஜிதோடு தொடர்பு கொள்கிறோம்?
நம்ம வீட்டு நிக்கா வைத்தால் நிக்காவிற்கு என்ஓசி சர்டிபிகேட் பெறுவதற்காக வருகிறோம். அடுத்த பள்ளியில் நிக்கா நடைபெறுகிற போது நாம் கொடுக்கிற சர்டிபிகேட் அது. நம்முடைய பள்ளியில் நிக்கா நடந்தால் நிக்காவை பதிவு செய்வதற்கு ஒரு பதிவேடு வைத்திருக்கிறோம். நாம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வந்து அவர்கள் பிரிய வேண்டும் என்றிருந்தால் ஜமாத் மூலமாக பேசி அதற்கு ஒரு தீர்வு காண்கிறோம், அதை பதிவதற்கென்று ஒரு மினிட் நோட் வைத்திருக்கிறோம். நம்முடைய மக்கள் மௌத்தாகிவிட்டால் அவர்களை அடக்குவதற்கு கபரஸ்தான் வைத்திருக்கிறோம், அடக்கியதற்கு பிறகு நாங்கள் இங்கேதான் அடக்கியிருக்கிறோம் என்பதற்கு ஒரு ஆதார சர்டிபிகேட் வாங்கி கொண்டு செல்கிறோம். அதை கொண்டு போய் கவர்மெண்ட்ல கொடுத்தாதான் அவன் டெத் சர்டிபிகேட் கொடுப்பான். இதுவெல்லாம் நான் ரொம்ப கம்மியா சொல்றேன். ஜமாத்திற்குரிய பவர்களில் முக்கியமானது இது. எப்போது ஒரு ஜமாத் தன்னுடைய பவர் ஆற்றல்களை இழக்க ஆரம்பிக்குமோ அப்போது நாம் தானாக கோர்ட் வாசல் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். நான் பயமுறுத்துவதற்காக இதை சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்க கூடாது. நீங்கள் யதார்த்தத்தை யோசித்து பாருங்கள். அரசாங்கம் முழுக்க முழுக்க திருமணத்தை அரசாங்கத்திடம் வந்துதான் பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் இட்டு விடுமே ஆனால் ஒரு பேச்சுக்கு அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஜமாத்துக்கான ஆற்றல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஜமாத்தில் நடத்தி வைக்கக்கூடிய நிக்கா தஃப்தர் இனி செயல்படாது, அதற்கு எந்த வேலையும் மதிப்பும் கிடையாது. நிக்கா செய்கிற போதே நீங்கள் வந்து இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று சட்டம் வந்து விடுமே ஆனால் இந்த ஜமாத்திற்கான பவர் குறைந்து போகும். தலாக் அல்லது ஹுலா, இனி ஜமாத்துகள் செய்து வைப்பதற்கு அனுமதி இல்லை, முழுக்க முழுக்க கோர்ட்டுக்குத்தான் வர வேண்டும் என்று நம்முடைய ஆற்றல் குறைக்கப்படுமானால் அது ரொம்ப பெரிய நஷ்டத்தை நமக்கு கொடுக்கும். அது இந்திய நாட்டுக்கும் நஷ்டத்தை கொடுக்கும், அது வேறு விஷயம். நாம் செய்கின்ற நிக்காகுகளும் நாம் செய்து கொள்கிற தலாக்கு ஹுலாக்களும் நம்முடைய அதிகாரத்திலிருந்து பிடுக்கப்படுவதை விட ஆபத்தானதுதான் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டம் என்பது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 400,000 சொத்துக்கள் இந்த வக்ஃபுக்கு இருக்கின்றன நிலங்களாக. அதுபோல 3.72 லட்சம் சொத்துக்கள் இருக்கின்றன. நான் இந்திய அளவிற்கான கணக்கை சொல்லுகிறேன். இந்திய அளவில் அதிக சொத்துக்களை கொண்ட அமைப்பாக வாரியமாக 3வது இடத்தில் வக்ஃபு வாரியம் இருக்கிறது. இவர்களுடைய பார்வை வக்ஃபு வாரியத்தின் பக்கம் திரும்பி இருப்பதற்கான காரணமே இதுதான். இவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றன, இதை நமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் என்ன, அல்லது குறைந்தபட்சம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்றாலும் இதை வைத்து முஸ்லிம்களை ஒரு கட்டுக்குள் நாம் வைத்திருக்கலாம். ஒன்று சொத்துக்களை அபகரிப்பதற்கான முயற்சி, அல்லது இதை வைத்து முஸ்லிம்களை மிரட்டி வைப்பதற்கான முயற்சி. இதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் இதை சொல்கிறேன். பள்ளிவாசலோடு நமக்கு இருக்க வேண்டிய தொடர்பை அதிகப்படுத்தியே தீர வேண்டும். இதை சொல்வதற்கு காரணம் இன்றைக்கும் சில முஸ்லிம்கள் இங்கே கல்யாணம் செய்து கொள்ளாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்பவர்களாக இருக்கிறார்கள். பள்ளிவாசல் தஃப்தர் என்ன வேல்யூ இருக்கு, நாங்கள் நேரம் அங்கேயே போய்க்கிறோம். ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே நீங்கள் பதிவு செய்யாவிட்டாலும் அரசாங்கத்தில் நீங்கள் பதிவு செய்தால் போதுமானதுதான். எதற்கு நமக்கு ரேஷன் கார்டு எடுப்பதற்கோ பாஸ்போர்ட் எடுப்பதற்கோ அல்லது அரசாங்க ரீதியிலான தேவைகளுக்கு அந்த ரிஜிஸ்டர் தான் நிறைய இடங்களில் பேசும், அது உண்மை. அதனால இது வந்துட்டு தான் அங்கே போகணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு நேரடியாக போய் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய ஆபத்து. ஜமாத்துடைய ஆற்றலை நாமே குறைப்பதற்கான வாய்ப்புகள் அது. அதே போலத்தான் தலாக்கு ஹுலாவும். சில சகோதரர்கள் நம்ம ஜமாத்திலேயே போய் தலாக்குக்காக நின்றா ஹுலாவுக்காக நின்றா நம்ம குடும்பமானம் போயிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராமல் காவல்துறைக்கோ அல்லது கோர்ட்டுக்கோ போயிடுறாங்க. அந்த கேஸ் முடிய 2 வருஷம் ஆயிடும், அது வேற விஷயம். அதில் நிறைய செலவுகள் இருக்கின்றன, மன உளைச்சல் இருக்கின்றன. இது எல்லாம் கடந்து மிக சாதாரணமாக நமது பிரச்சனைகளை நமக்குள்ளேயே முடித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் இந்த ஜமாத்திற்கான ஆற்றல் என்பது. அதை நாம் தெரியாமல் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிவதற்காக நான் இதை சொல்லுகிறேன்.
நம்ம வீட்டில் நிக்காகவா அல்லது வேற ஏதேனும் பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் நமது ஜமாத்தை சார்ந்து அது இருக்க வேண்டும். மொஹல்லாக்குள்ள மானம் போயிருமே நீங்க நினைக்காதீங்க. மொஹல்லாக்குள்ள மானம் போனா கூட நான் சொல்கிறேன், நமது சகோதரர்களுக்கு நமது குடும்பத்தார்களுக்கு தான் அது தெரியும். முஸ்லீம் அல்லாத ஒரு இடத்த போய் நம்ம டைவோர்ஸுக்கு நிக்கிறத விட இது சிறந்தது அல்லவா? முஸ்லீம் அல்லாத ஒரு இடத்த போய் நம்ம குலாவுக்கு நிக்கிறத விட இது சிறந்தது இல்லையா? யாரோ ஒருவரிடம் சென்று எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பாரு நாம சொல்றதை விட, அதனால அவன் நம்மளையும் தப்பா நினைப்பான், இஸ்லாத்தையும் தப்பா நினைப்பான், இது சிறந்தது இல்லையா? நாம் எவ்வளவுதான் பிரச்சனைகளை வெளியில் வைத்து முடித்துக் கொண்டாலும் உள்ளே தெரியத்தான் போகிறது. நாம சொல்லிக்கலாம், மொஹல்லாவுக்கு தெரியாம போய் நான் பண்ணிட்டு வந்து தெரியாம போயிருன்னு நினைக்கிறீங்களா? எனவே ஜமாத்துடைய ஆற்றலை அதிகரிப்பதற்கான வழிகள் குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மஹ்ஷரில் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கக்கூடிய, அரசுடைய நிழல் கிடைக்கக்கூடிய ஏழு வகையினரை பற்றி சொல்லுகிற போது, ரஜுலுன் கல்புஹும் அல்ல குன்பில் மசாஜித் என்று சொல்லுவார்கள். யாருடைய உள்ளம் பூமியில் வாழுகிற போது மஸ்ஜிதோடு கட்டப்பட்டிருந்ததோ, மஸ்ஜிதோடு பிணைக்கப்பட்டிருந்ததோ, அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு அரசில் நிழல் கிடைக்கும். கடுமையான அந்த மஹ்ஷருடைய நாளில் மக்கள் எல்லாம் தங்களுடைய பாவங்களுக்கேற்ப வியர்வையில் மூழ்கி சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில், நாற்றமும் சீழும் இரத்தமும் எலும்பும் சதையும் கலந்து ஓடுகிற ஒரு இழிவான அருவியில், ஒரு ஆற்றில் அவர்கள் மிதந்து கொண்டிருக்கிற போது ஏழு சாரார் நிம்மதியாக இருப்பார்கள். அதில் ஒரு சாராரை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல்புஹும் அல்லக்கும் பில் மசாஜித், யாருடைய உள்ளம் இந்த உலகத்தில் வாழுகிற போது மஸ்ஜிதோடு கட்டப்பட்டிருந்ததோ அவர் நிம்மதியானவராக அங்கே இருப்பார். இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்தீஸுகள் சொல்லுவார்கள், பள்ளியோடு உள்ளம் கட்டப்பட்ட முஸ்லிம்கள் யார் என்றால், தொழுகைக்காக மட்டும் வந்து விட்டு செல்பவர்கள் அல்ல, தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் மஸ்ஜிதில் வைத்து துவங்குவார்கள், மஸ்ஜிதில் வைத்து செயல்படுத்துவார்கள், மஸ்ஜிதில் வைத்து முடிப்பார்கள். உதாரணம் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வெளியூர் பயணம் சென்றாலும் தங்களுடைய வீட்டில் இருந்து கிளம்பி மஸ்ஜிதிற்குள் வந்து இரண்டு ரக்காத்துகள் தொழுது விட்டுத்தான் செல்வார்கள். எப்போது வெளியூரில் இருந்து உள்ளே வந்தாலும் பள்ளிக்கு சென்று இரண்டு ரக்காத்துகள் தொழுது விட்டு பிறகுதான் வீட்டிற்கு செல்வார்கள். இதுவெல்லாம் அந்த அல்ல கும்பில் மசாஜிதுங்கிறதுக்கு உதாரணம் சொல்றாங்க. ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் எப்போதும் பள்ளியோடு கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றால் என்ன பொருள்? நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் அது மஸ்ஜித் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும், ஜமாத் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். ஒரு நல்ல காரியம் செய்கிறோமா, ஜமாத்தில் பேசி முடிவு எடுக்க வேண்டும். சட்டதிட்டங்கள் ரீதியான ஆலோசனைகளை பெற வேண்டுமா, மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய இமாம் இடத்தில் பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நாம் ஏதாவது நல்ல காரியத்தை துவங்குகிறோமா, அதை மஸ்ஜிதில் ஆலோசனை வைத்து நாம் துவங்க வேண்டும். நமது வியாபாரத்தில் அல்லாஹ் லாபம் தருகிறானா, மஸ்ஜிதிற்குள் வந்து அதற்காக தொட வேண்டும். நமது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறதா, அதை நீக்கி தருவதற்காக மஸ்ஜிதிற்கு வந்து அல்லாஹ் விடுத்து துவா கேட்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மஸ்ஜிதை சஹாபாக்கள் உபயோகப்படுத்தியதால் தான் பெருமானார் காலத்திலேயே பஞ்சாயத்துகள் பள்ளிவாசலில் நடந்தன, இளைஞர்களுக்கான தர்பியா வகுப்புகள் பள்ளிவாசல்களில் நடந்தன, நிக்கா பள்ளிவாசலில் நடந்தது, மதரசாக்கள் பள்ளிவாசலில் தான் நடந்தது, சிறை கைதிகளுக்கான மதரசாக்களும், அவ்வளவு ஏன் பெண்களுக்கான மதரசாக்களும் கூட தேவைப்படுகின்ற போது மஸ்ஜிதிகளின் ஓரத்தில் நடந்திருக்கின்றன. அப்படி எல்லா காரியங்களிலும் எந்த முஸ்லிம் மஸ்ஜிதோடு அவன் கட்டப்பட்டிருக்கிறானோ அவருக்குத்தான் பெருமானா சரதாசில இந்த சிறப்பை சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் எந்த அளவிற்கு மஸ்ஜிதை அந்த வகையில் உபயோகப்படுத்துகிறோம் என்பதை குறித்து யோசிக்க வேண்டும். நான் கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியும், நமது ஊரில் உள்ள மிகச்சிறந்த மஸ்ஜிதுகளில் ஒன்றாக நம்மை தேர்ந்தெடுக்க முடியும். இது என்னுடைய கூற்று அல்ல, பெரும்பாலான இமாம்களுடைய கூற்று, சேலத்து இமாம்களுடைய கூற்று. ஏனென்றால் இந்த மஸ்ஜிதில் நிக்காஹ் நடக்கிறது, தேவைப்படுகிற போது விசாரணைகள் நடைபெறுகிறது, தலாக்கு ஹுலா விசாரணைகள் நடைபெறுகிறது, அது அல்லாமல் சொத்து பிரச்சனைகள் என்று வருகிற போது அதற்கான விசாரணைகளும் நடைபெறுகிறது. சமயங்களில் வேறு சமயத்தை சார்ந்தவர்களுடைய பிரச்சனைகளும் கூட பேசப்படுகிறது.
இதுவெல்லாம் கடந்து மதரசாக்கள் நடக்கிறது. பெரியவர்களுடைய மதரசா கூட ஒரு சில நேரத்தில் நடந்தது, இப்பவும் திரும்ப ஆரம்பிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவை எல்லாவற்றையும் கடந்து எந்த பயான் நிகழ்ச்சியாக இருந்தாலும் அம்மாப்பேட்டையில் நடக்கிற மாதிரி மற்ற மசீதிகளில் நடக்கிறது இல்லை. சேலத்தில் இவ்வளவு நாம் செய்கிறோம், இந்த நிர்வாகம் செய்கிறது. இதுவெல்லாம் நம்முடைய ஜமாத்துடைய ஆற்றலை அதிகரித்துக் கொள்வதற்கான வழி. இவற்றில் நம்முடைய பங்கை தாராளமாக வழங்க வேண்டும். அது செலவு ரீதியாக இருக்கட்டும், அல்லது உடல் ரீதியாக இருக்கட்டும், அல்லது ஆலோசனை ரீதியாக இருக்கட்டும். நமக்கு உறுதியான எண்ணம் வேணும், நம்முடைய பள்ளிவாசல்களில் அதிகமான நிகழ்ச்சிகள் நடக்கணும். அப்படி நிகழ்ச்சிகள் நடக்கிற போது அதற்கான காசு பணங்களை நம்மளால் இயன்ற அளவிற்கு கொடுக்கணும். அதில் அம்மாப்பேட்டை குறை சொல்லவே முடியாது. எத்தனை தடவை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் இங்கே உள்ள செல்வந்தர்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உழைப்பு செய்வதற்கான ஆட்கள் தான் குறைவு. அதற்கான முயற்சிகளில் நாம் கவனம் எடுக்க வேண்டும், ஆலோசனைகளில் கவனம் எடுக்க வேண்டும். இதுவெல்லாம் நம்முடைய ஜமாத்தை இன்னமும் சிறப்பாக கட்டமைப்பதற்கான யுக்திகள். அப்படி நாம் சிறந்து விளங்குவோமே ஆனால் இது போன்ற திருத்த சட்டங்கள் வந்தாலும் அது நம்மை ஒன்றுமே செய்யாது. எனவே அன்பானவர்களே, இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கான கடப்பாடு நமக்கு இருக்கிறது. இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக பெருமானா சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் தான் மஸ்ஜிதுகள். பெருமானார் மஸ்ஜிதில் இருந்து தான் எல்லாவற்றையுமே தொடங்கினார்கள். ஹிஜ்ரத் செய்து வந்து குபாவில் தங்கிய போது 3 நாட்கள் தான் தங்கினார்கள். ஆனால் அங்கே ஒரு பள்ளியை கட்டிவிட்ட பிறகுதான் மதீனாவிற்கு வந்தார்கள். மதீனாவிற்கு வந்தும் இத்தனை நாட்கள் பயணத்திற்கு பிறகு சென்று ஓய்வெடுக்கலாம் என்று பெருமானார் விரும்பவில்லை. தான் வந்த ஒட்டகத்திலிருந்து அவர்கள் இறங்கி இந்த ஒட்டகம் எங்கே சென்று நிற்குமோ அந்த இடத்தில் மஸ்ஜித் உருவாகும் என்று மஸ்ஜிதிற்கான அஸ்திவாரத்தை இட்ட பிறகுதான் அவர்கள் ஓய்வை எடுத்தார்கள் என்றால் மஸ்ஜித் எவ்வளவு நமக்கு முக்கியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய மஸ்ஜிதை ஜமாஅத்தை அதனுடைய அதிகாரத்தை உயர்த்தக்கூடிய பெரும் பணிகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.